சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கவர்னர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக ஆளுநரிடம் நேரில் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று இரவு சென்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தரவிருக்கக்கூடிய சூழலில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கவர்னர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சூழலில் இது தொடர்பாக ஆளுநரிடம் நேரில் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கவர்னர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். இன்று இரவு சென்னை வரும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் மாளிகையில் தங்கவுள்ள நிலையில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கவர்னர் மாளிகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை ஆளுநர் மாளிகைக்கு இப்பொழுது சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வந்திருக்கிறார். நேற்று நடந்த சம்பவம் தொடர்பாக ஆளுநரை நேரில் சந்தித்து அவர் விளக்கமளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று பிற்பகல்ல ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் முன்பு ஒரு நபர் வந்து பெட்ரோல் குண்டை வீசினார். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். சாலையினுடைய எதிர் திசையில் நின்று தூக்கிய அந்த பெட்ரோல் தூக்கி வீசிய அந்த பெட்ரோல் குண்டு கவர்னர் மாளிகையான அந்த ராஜ்பவன் முன்பு அந்த பிரதான நுழைவாயில் முன்பு வீசப்பட்டு அது அந்த இடத்திலேயே தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில யாருக்கும் காயம் இல்லை என்ற பொழுதும் இந்த சம்பவம் ராஜ்பவன் முன்பு நடந்த போலீசாரனுடைய பாதுகாப்பையும் மீறி நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தி இருந்தது. உடனடியாக அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த நபர் குறித்து காவல்துறையினரும் நேற்று விளக்கம் அளித்திருந்தார்கள். ஏற்கனவே இது போன்ற இதே பாணியிலான ஒரு மூன்று சம்பவங்களில் தொடர்புடைய நபர் என்றும் காவல்துறையினர் விளக்கம் அளித்திருந்தனர். இந்த நபர் மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. அதாவது பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது, அது போல தீப்பற்றக்கூடிய அல்லது வெடிக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு சீர்குலைக்கும் நோக்கத்தில் செயல்படுவது, கொலை மிரட்டல், வெடிபொருள் தடை சட்டம், அதே போல புது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துவது ஆகிய அந்த 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு கவர்னர் மாளிகையினுடைய அதாவது ஆளுநர் மாளிகையினுடைய ராஜ்பவன் அதிகாரிகள் இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையரிடமும் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார்கள். அதுல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதுல உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகையில பாதுகாப்பில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் அதில் தொடர்புடைய நபர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் அந்த புகாரிலே வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரிலே வந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில சென்னை காவல் ஆணையர் தற்பொழுது நேரடியாக வந்து அந்த ஆளுநரை வந்து சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக உள்ளே வந்து சென்றிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே தற்பொழுது சென்று இங்கு ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவுல ஏற்கனவே வழக்கமான போலீஸ் பாதுகாப்பை விட ஒரு 50 காவல்துறையினர் அது 2 உதவி ஆணையர்கள் தலைமையில 2 நுழைவு வாயில்களிலுமே இந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. 50 போலீஸ் பாதுகாப்பு கூடுதலாக செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக சென்னை வருகிறார். இன்று மாலை அவர் சென்னை வந்து ஆளுநர் மாளிகையில் தான் வந்து தங்குகிறார். இந்த சூழலில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததுனால பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழலிலும் சென்னை காவல்துறை இருக்கிறது. அதனால் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரனுடைய குற்ற பின்னணி, அதில் வேற ஏதும் சந்தேகத்திற்கிடமான ஒரு பின்னால் வந்து வேறு நபரோ அல்லது ஒரு இயக்கமோ இல்லை போன்ற விவரங்களை எல்லாம் காவல்துறை ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருந்தார்கள். இவற்றை எல்லாம் வந்து தற்பொழுது காவல் ஆணையர் நேரடியாக சென்று ஆளுநரிடமே வந்து இது குறித்து விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் மாளிகையில் இருந்து கொடுத்த அந்த புகார் மனுவில 3 பக்க புகார் மனு, அந்த 3 பக்க புகார் மனுவிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அது குறித்தெல்லாம் வந்து சட்ட ரீதியாக இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து காவல் ஆணையர் வந்து நேரில் விளக்கம் அளிப்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.